மகரம். மகர ராசிக்கு செலவுகள் மிகுந்த வாரம் இந்த வாரம். இந்த வாரம் வந்து உங்களுக்கு வீடு, வாகனம், தாயார், தன்சுகம் போன்ற வகையில் இந்த வாரம் செலவுகள் இருக்கும். குறிப்பிட்ட சிலருக்கு வந்து வாகன மாற்றம் உண்டு. ஏற்கனவே வந்து அந்த பழைய வாகனத்தை இருக்கிற மாற்றிட்டு புதுசாக வாகனம் வாங்கிறது அல்லது அந்த வாகனத்துக்கு வந்து செலவு செய்கிறது இந்த மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு சில பலன்கள் இந்த வாரம் நடக்க இருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் வீடு மாற்றம் உங்களுக்கு இருக்கும். அதிகம் காற்றோட்ட வசதி இல்லாத ஒரு இருட்டான வீடு, ஒரு வசதி இல்லாத வீட்டில் இருந்தவங்க இந்த வாரத்தில் வந்து வசதியான வீடுக்கு மாறுவதற்கான முயற்சிகளை செய்வீங்க. ஒரு வீடு ஒத்திக்கி எடுக்கிறதோ அல்லது ஒரு ஹவுசிங் லோன் போட்டு வீடையே புதுசாக வாங்குறதோ, இதுவரைக்கும் வாடகை வீட்டில் ஒரு வசதி குறைவான வீட்டில் இருந்தவங்க ஒரு மேம்பட்ட ஒரு நிலைமையில் வர்றதுக்கான ஒரு அமைப்பும், பூர்வீகம் சம்பந்தமான ஒரு கிராமங்களில் வந்து உங்களுடைய சொத்து பத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகிறது, ஒரு நீண்ட நாளாக இழுத்து கொண்டிருந்த ஒரு கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் சமரசத்துக்கு வர்றது உங்களுக்கு சாதகமாக முடிகிறது. இளைஞர்களுக்கு இந்த முதல் வாழ்க்கை தோற்று போய் விவாகரத்து கேஸில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்க, நான் கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்க மாட்டேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் சமரசத்துக்கு வர்றது ஆகிய சில நல்ல பலன்கள் இந்த வாரம் மகர ராசிக்கு நடக்க இருக்கு. குறிப்பாக வந்து ஒரு சாதகமற்ற பலன் சொல்லணும்னு சொன்னால், அந்நிய மத இன மொழிக்காரர்களால் கொஞ்சம் மனச்சங்கடங்கள் வர்ற வாய்ப்பு உண்டு. ஒரு நண்பர்கள்ட்ட வந்து உங்கள் மதத்தை தவிர, உங்கள் மொழியை தவிர, உங்களுடைய மாநிலத்தை தவிர வேற்று மத இன மொழி நண்பர்கள்ட்ட பழகிறவங்க கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது இந்த வாரம் நல்லது. அதே மாதிரி எதிர்பாலினத்தவற்றையும் கொஞ்சம் சங்கடமான சில சூழல்கள் நடக்கலாம். ஆகவே கொஞ்சம் இந்த விஷயத்தில் மட்டும் எதிலையும் கண்ணும் கருத்துமாக நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கோம். இந்த வாரம் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். பெரிய விஷயங்களை ஒன்றும் சிந்தனை பண்ண வேண்டாம். அதிகமான முயற்சி இல்லைன்னா கூட சில விஷயங்கள் வந்து தாமாகவே நடக்கின்ற ஒரு வாரம் தான் என்றாலும், எதிலும் வந்து ரொம்ப அதிக எதிர்பார்ப்போடு இருந்து அதனால் வந்து ஒரு ஏமாற்றத்தை அடையாத ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். பொதுவாக சொல்லப்போனோம்னா மகர ராசிக்கு இந்த வாரம் நல்ல வாரம் தான்.